ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் பார்க்க போகிற ரிவ்யூ முகச்சித்திரம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோயின் வந்து முகமுடைய பிளாஸ்டிக் சர்ஜரியாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க. டாக்டர் வந்து நார்மலாக போயிட்டு இருக்காரு. உடனே ஒரு ஸ்டேஜில் போயிட்டு உடனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வில்லேஜில் நார்மலாக கல்யாணம் நார்மலாக போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் போனால் டாப்ஸி எக்ஸ்லவரா பண்ணிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல காலமாயிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்தவுடைய பேஸ் வந்து சேஞ்ச் பண்ணலான்ட்டு எக்ஸ்லவருக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இது பண்ணதுனால உடனே கொஞ்ச நாள் நார்மலாக போயிட்டே இருக்க டைம் உடனே ஏதோ உண்மை தெரிஞ்சதுனால கோர்ட்டு விஷயத்தில் வந்து இப்படியே போயிட்டு இதுக்குள்ளே என்ன ஒரு த்ரில்லிங்காக பக்காவும் நல்லா போயிட்டே இருக்கு. ஒரு விஷயத்தில் எல்லாம் கிளியர் ஆகிட்ட பிறகும் கிளியர் ஆகலை, மறுபடியும் பிரச்சனை வரதுனால கோர்ட்டு மூலிமா போய் தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா, இது மாதிரி ஒரு த்ரில்லிங்கான விஷயம்லாம் பக்காவாக போயிட்டே இருக்கு. ஏற்கனவே நிறைய படம்லாம் தெலுங்கில் இது மாதிரி விஷயம் படம் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா த்ரில்லிங்காக போயிட்டே இருக்கு. மகாவும் மாயாவும் டாப்ஸி இவங்களாம் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் பக்காவாக ஒரு பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. இஸ்மாவிசி அவர் வந்து லாயராக வந்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. அவர் கொடுத்த ரோல் வந்து சூப்பராக பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. கேமியோ ரோல் வந்தாலும் பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. இந்த மூவி வந்து ஆகா இதில் ஓடிடியில் விட்டுருக்காங்க, ப்ரைம் வீடியோவில். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். கிளைமேக்ஸில் இந்த விஸ்வா இவர் வந்து கிளைமேக்ஸ் சூப்பராக அந்த 2 நிமிஷம் இருந்தாலும் பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. படத்தில் பேக்ரவுண்டு மியூசிக்கு சாங்ஸ்லாம் கூட ஒரு கரெக்டாக நல்லா ஒரு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோட்ரு சீன்லாம் பக்காவாக செமையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த இதுக்கு வந்து அவார்டு கண்டிப்பாக கிடைக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி கொலை சீனு இது மாதிரி விஷயம்லாம் பக்காவாக என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே ஒரு த்ரில்லிங்காகவே போயிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு டைமையும் போர் அடிக்காமல் பக்காவும் நல்லா எடுத்துருக்காங்க. டைரக்டர் சூப்பரான டைரக்டர்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஸ்டார்டில் வர அவங்க ஒய்ஃபும் சரி, இந்த ரெண்டாவது லவ் சொல்லும் சரி, இதெல்லாம் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும், நல்லா வந்திருக்கும். ஏன்னா அந்த கதையிலேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது இவ்வளவும். ஆனால் மெயினாக இந்த ஒரு விஷயத்துக்கு மீடியமாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒரு போர்ஷன்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்கலாம், ஒரு என்ன சொல்கிறது லவ் ஸ்டோரியாக பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்குலாம் மிஷன்லாம் இல்லை. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.